எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இப்போ இந்த கொரோனா சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேர் வந்து இந்த கொரோனா நோயெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டு கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. எல்லா ஊர்லேயும் சரி, எல்லா மாவட்டங்களையும் சரி, தமிழ்நாடு முழுவதுமே நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோய் தொற்றின் காரணமாக நம்மளுக்கு பெட்டு கிடைக்காமல் நம்ம ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இப்போ என்னோடய லைஃப்பில் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கு என்னுடைய உறவினர்கள்கிட்டருந்து எனக்கு ஒரு கால் வந்துருச்சு. அவங்க வந்து ஆல்ரெடி ஜிஹெச்சில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வச்சுருக்காங்க, எல்லாமே இருக்குது. பட் அந்த சமயத்தில் அவங்களோட லங்ஸோட இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதோட அவங்களோட ஆக்சிஜன் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ உடனே அவங்க ஐசியூ வார்டுக்கு மாற்ற வேண்டிய தேவை இருந்தது. பட் ஜிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஐசியூ வார்டு அவைலபிளாக இல்லை, ஐசியூ பெட் அவைலபிளாக இல்லை. ஸோ உடனே அவங்க எங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா பிரபலமான மருத்துவமனைக்கும் நம்ம கால் பண்ணி கேட்டோம், எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெட் அவைலபிளாக இல்லை, எந்த இடத்துலையுமே எங்களுக்கு பெட்டு கிடைக்கல. ஸோ உடனே எங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு இந்த தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த வார் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவை அறிமுகப்படுத்திக்கிறதா சொல்லி எங்களுக்கு செய்தியில் பார்த்த ஞாபகம் வந்துச்சு. ஸோ டக்குன்னு அவங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு வந்து நான் எடுத்து கால் பண்ணி பேசினேன். அவங்க வந்து நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியாகவே பதில் சொன்னாங்க. பேஷண்ட்டோட பேர், வயசு எல்லாமே கேட்டுக்கிட்டு ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து நாங்கள் ஆன்லைனில் வந்து இந்த விஷயத்தை வந்து நாங்கள் போட்டுட்டு எங்கே வந்து அவைலபிள் இருக்கோ அங்கே வந்து நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், பட் எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் ஒரு 2 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, 2 மணி நேரம் கூட இருக்காதுங்க, ஒரு மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜிஹெச்லேயே வந்து அங்கே ஏதோ ஒரு பெட்டு காலியானவுன்னா ஐசியூ வார்டுக்கு டக்குன்னு அவங்கள உடனே மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க மூலமாக நம்ம இது வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோய் தொற்றுல ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டது தான் இந்த சேவை வார் ரூம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேஷண்ட்டுக்கு என்ன தேவை இருக்குது, எந்த மாதிரியான பெட்டு தேவைப்படுது, நார்மல் பெட்டா இல்லை வந்து ஆக்சிஜன் பெட்டா இல்லை வந்து ஐசியூ பெட்டு தேவைப்படுதா இல்லை வந்து வென்டிலேட்டர் தேவைப்படுதா அப்படின்னு பார்த்து அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பெட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, இல்லை ஜிஹெச்லேயே அரேஞ்ச் பண்ண முடியும்னா ஜிஹெச்லேயும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களோட நீட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு பெட்டு கிடைக்கலன்னு சொல்லி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நம்ம யோசிச்சுட்டு ஒரே இடத்துல இருந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், மைந்துக்கிட்டு இருக்க தேவையில்லை, நம்மளை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த சேவை பயன்படுத்த உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சேவை நிறைய பேருக்கு இருக்கிறது தெரியாது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம செய்தியில் பார்க்குறது நிறைய நேரங்களில் மறந்துடுறோம், பட் உண்மையாலுமே அது வந்து ரொம்ப 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 எஃபிஷியண்ட்டாக அது வேலை செஞ்சுருக்குது. எங்களோட பர்சனல் லைஃப்பில் இது ரொம்ப அதிகமாக இது வேலை செஞ்சுருக்கு. நான் இன்றைக்கி கண் கூட அதை வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கிறவங்க ரொம்ப யோசிக்காதீங்க, பெட்டு தேடி ரொம்ப அலைஞ்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், உடனே அந்த வார் ரூமுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய அந்த வார் ரூமோட கான்டாக்ட் நம்பரை நான் கொடுக்குறேன். ஸ்க்ரீனை வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு அந்த நம்பரை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கூகுளில் வார் ரூம்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது சம்மந்தமான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே தகவல் கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுறாங்க, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக பதில் சொல்கிறாங்க, உடனே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான சேவை. நீங்கள் இதை வந்து கட்சியாகவோ இல்லை வந்து வேறு ஒரு பார்ட்டியாகவோ இதை தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த நேரத்தில் கட்சி சம்மந்தமாக யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. பட் இந்த சேவை இவங்க வந்து நம்மளுக்கு தமிழக அரசு பயன்படுத்தி கொடுத்துருக்கிறது, உருவாக்கி கொடுத்துருக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கு நான் எங்களோட குடும்பத்தின் சார்பாக நான் வந்து நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேவையை எல்லாருமே பயன்படுத்திக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி.